ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிற க்ட ஆசையில் இன்றைக்கி என்னெல்லாம் நினச்சின்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். விஜயா வந்து சுதிகிட்ட ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க. அவங்க இருந்துகிட்டு அந்த முத்து இருக்கிற வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிட்டாக சொல்லிடுறாங்க. விஜயா இருந்துட்டு பார்வதிக்கிட்ட, இவ என்னமோ எனக்கு மாமியார் மாதிரி இவ்வளோ கராராக பேசிட்டு வைக்கிறான் அப்படின்னு சொல்ல, நீ இப்படியே விட்ட ரவி மாமியார் வீட்லேயே ஐக்கியமாகிடுவான், அவனை சீக்கிரம் வர வைக்க வழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. சும்மா இருந்தவனை ஃபோன் பண்ணி வர வச்சனே, அதெல்லாம் ஏன் தப்புதான்னு விஜயா புலம்புறாங்க. ஸ்ருதியோட அம்மா இருந்துட்டு என்ன அவங்க மாமியார் என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க. இல்லை, இந்த மாதிரி வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. மாப்பிள்ளை இப்போ கொஞ்சம் கோமா இருக்கார, நம்ம வீட்டுக்கு வந்துடுவார், நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க. அங்கே போடுமா போகக்கூடாதா நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து வேலைக்கு கிளம்பிடுறாங்க. ஸ்ருதியோட அப்பா வந்துட்டு, நீ இந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட பேசாத, நம்ம எது சொன்னாலும் அவள் ஆப்போசிட்டாக தான் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் மீனா கிட்ட வந்து ரோகிணி சுடு தண்ணி இருக்கான் கேட்குறாங்க. ஜீரகம் போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன், குடிங்க, அஜீர்ணம் நல்லா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல, ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. பரவாயில்ல, கல்யாணம் ஆகினு ஒரு வருஷம் கூட ஆளெல்லாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட குழந்தை பெற்றுக்கலான்னு மீனா சொல்கிறாங்க. மாமியார் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க தான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லிட்டு, வேறு எதை பற்றி அவங்களுக்கு திங்கிங் வராமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா என்னன்னு கேட்க ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்த சீனில் திருப்பியும் விஜயா வந்து ரவி வீட்டை விட்டு போனதை பற்றி பேசி புலம்பிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலை சார் வெயிட் பண்ணு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. மீனா கிட்ட முத்து வந்து, அப்பா சாப்பிட்டாரன் கேட்குறாங்க, சரியாகவே சாப்பிட்லங்க, அவருக்கும் கவலை இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன அந்த ஃபங்க்ஷனுக்கு போகாமலே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. இதை தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், நீ தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு முத்து டென்ஷன் ஆறாரு. ஏங்க, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்லன்னு மீனா சொல்கிறாங்க. உன்னை திருடின்னு சொல்கிறான், உன் குடும்பத்தையே திருட்டு குடும்பம் சொல்கிறான், என்ன வர அதை வச்சு குடிக்க போறியான் கேட்குறான். இவ்வளோ கேட்டு என்ன பொறுமையாக இருக்க சொல்கிறியான்னு முத்து கோவப்படுறாரு. இதுவே என்னை பற்றி ஏதாவது சொல்லியிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா அப்படின்ட்டு கேட்குறாரு. அதை எப்படி நான் சும்மா இருப்பேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்படி தானே எனக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. வேறு என்னாச்சு, நடந்த நடந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, எப்படி சரி பண்ணாத பார்க்கலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஸ்ருதியை பார்க்குறதுக்காக மீனா வந்து டப்பிங் பேசுகிற ஸ்டுடியோக்கு போகிறாங்க. ஸ்ருதி கிட்ட சவுண்ட் இன்ஜினியர் வந்து, உன்னை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்ல, யாருன்னு கேட்க, அதுக்கு முன்னாடி டப்பிங் பேச ஒருத்தவங்க வந்தாங்களே அவங்க சொல்லி, யார் உன் பேர் என்னம்மான்னு கேட்குறாரு மீனான்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி வந்து திங்க் பண்ணிக்கிட்டே வெளில வராங்க. முத்து வந்து ரவியை பார்க்க ஹோட்டலுக்கு போகிறாரு. ரவி முத்தை பார்த்துட்டு, கஸ்டமர் வந்திருக்காரு ஆர்டர் என்னன்னு கேள்வி இன்னொருத்தவங்க கிட்டே சொல்லிட்டு போகிறாரு. டேய், நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ஓ, நீ அப்போ சாப்பிட வரலையா, நான் எப்படா இங்கெல்லாம் சாப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. நான் ஒன்றை தான் பார்க்க வந்தேன்னு முத்து சொல்கிறாரு. என்ன எதுக்கு நீ பார்க்க வந்த அப்படின்னு கேட்க, பின்ன இவரையா நான் பார்க்க வந்தேன், இவர்கிட்ட போயிட்டு என்ன சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க முடியுமான்னு ஒரு கஸ்டமர்கிட்ட பேச, ஐயோ எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரவி வெளில கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இதை நீ முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஏன்டா இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கிட்ட முத்து கேட்குறாரு. இன்னைக்கு எபிசோடு தூரம் முடிஞ்சிருச்சு. மீனாவும் முத்தும் வந்து ஸ்ருதியும் ரவியும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டா. பை.